மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் முயற்சிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் திடீர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. மேலும் திமுகவின் இந்த முடிவுக்கு திருநாவுக்கரசரின் வெளிப்படையான விமர்சனங்களே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு திருநாவுக்கரசு தலைவர் ஆன சில மாதங்கள்ல இருந்தே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள விரிசல் விழுந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை திருநாவுக்கரசர் பேசி வந்ததுதான். அண்மை காலமா இந்த விரிசல் விரிவடைந்ததே வருது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றும் முயற்சியில பாஜக தலைமையும் இன்னொரு பக்கம் ரகசியமா ஈடுபட்டுட்டு வருது. இந்த நிலையில பாஜக காங்கிரஸ் அல்லாது மூன்றாவது அணியை கட்டமைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராரு மேற்கு வங்க தலைவர் மம்தா பானர்ஜி. இந்த அணியில திமுகவை கொண்டு வர விரும்பி டெல்லியில கனிமொழியை சந்திச்சு பேசினாங்க மம்தா. ஆனா கனிமொழியோ கூட்டணி விவகாரம் எல்லாம் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும், உங்கள் கோரிக்கையை கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கிட்ட சொல்றேன் அப்படின்னு பட்டு படாம சொல்லியிருந்தாங்க. இதன்படி சென்னை திரும்பியதுமே ஸ்டாலினின் மம்தாவின் கோரிக்கையையும் கருணாநிதியை சந்திக்க அவங்க விரும்பினதாகவும் விவரிச்சிருந்தாங்க கனிமொழி. பாஜக கூட்டணிக்கு வருமாறு அந்த கட்சியோட தலைமையின் தந்த தகவலுக்கு எப்படி கிரீன் சிக்னல் தராமல் ஸ்டாலின் காலம் கடத்தி வந்தாரோ அதே மாதிரி மம்தாவின் கோரிக்கைக்கும் எந்தவித சிக்னலையும் தராம காலம் தாழ்த்திட்டே வந்தாரு. இந்த நிலையில தனது ட்விட்டர் பக்கத்துல மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து வலுவான கூட்டணியை உருவாக்கும் முயற்சிக்கு திமுக எப்போதும் ஆதரவளிக்கும், பாஜகவின் ஜனநாயக விரோத ஆட்சிக்கு எதிராக மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் மம்தாவின் முயற்சியை பாராட்டுகிறேன் அப்படின்னு மு க ஸ்டாலின் திடீர்னு பதிவிட்டாரு. இந்த பதிவு தமிழக அரசியல பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. குறிப்பா காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ட்விட்டர் பதிவால் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கரட்டி விட ஸ்டாலின் முடிவு செஞ்சுட்டாரா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு விவாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில ராகுல் அழைத்ததின் பேரில் டெல்லிக்கு விரைந்தார் திருநாவுக்கரசர். அந்த சந்திப்புல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தொடர்ந்து திருநாவுக்கரசர் பேசி வரதா தனக்கு வரும் புகார்களை சுட்டிக்காட்டி திருநாவுக்கரசரை ராகுல் கடிந்து கொண்டதா டெல்லி தகவல்கள் தெரிவிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.